நாகப்பட்டினத்தில் கடல் சீற்றத்தால் படகிலிருந்து தவறி விழுந்த மீனவர் பரிதாபமாக உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கீச்சாங்குப்பத்தை சேர்ந்த ராமச்சந்திரனுடன் மூன்று மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். 20 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்து கொண்டிருந்த போது திடீரென ஏற்பட்ட அலையின் படகின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த ராமச்சந்திரன் எதிர்பாராத விதமாக கடலில் தவறி விழுந்தார். இதனையடுத்து கரைக்கு கொண்டு வரப்பட்ட மீனவரின் உடலை கண்டு உறவினர்கள் சோகத்தில் மூழ்கினர். இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காலைல பற்றி பிடிச்சி விட்டு வலை தள்ளிட்டு 11 மணி போல் ஓடணும். வேளாண்ணிக்கெல்லாம் ஓடி வலையா இருக்கணும் கடல் கொஞ்சம் ரப்பாக இருந்துச்சு. வலை பற்றிட்டு வரும்போது அவர் தவறி தண்ணில் விழுந்துட்டார். தண்ணில் வந்து நாங்கள் எல்லோரும் அவரை போய் தேடி அப்படி தூயம் அளவு தூக்கிட்டோம். அப்படி வலையை கொஞ்சம் வலை வச்சு அப்புறம் ஒரு மாதிரியாக இருக்கார் சுட்டு வரணும். வலையை போய் வெட்டி விட்டுட்டு பாதி வலையை விட்டுட்டு மருத்துவமனை கொண்டு ஓடி வரும்போது இங்கே வந்து பார்த்தா உயிர் பிடிச்சி விட்டாங்க.